Hi friends, welcome back to my channel Kanan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி சேனை கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் கல் உப்பு 1 டேபிள்ஸ்பூன், சேனை கிழங்கு 250 கிராம், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், பூண்டு 6 பல், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலை மாவு 3 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கல்லுப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து லைட்டாக கலரி விட்டு தண்ணீர் தேவையான அளவு, சேனைக்கிழங்கு 250 கிராம் சேர்த்து நல்லா வேக விடுங்க. பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் நல்லா சூடான பிறகு பூண்டு 6 பல் செதறியது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் அந்த கலர் மாறின பிறகு கிழங்கு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. தீயை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கிழங்குல நல்லா மசால் பிடிச்சி வெந்து வரும். பாருங்கள் இப்போ நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இப்போ கடலை மாவு 3 டீஸ்பூன் சேர்த்து லைட்டாக கலரி விட்டுட்டு எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுருங்க. அப்போ தான் கடலை மாவு நல்லா வெந்து வரும். பாருங்கள் இப்போ கடலை மாவோட சேர்ந்து நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. பாருங்கள் சூப்பரான டெலிஷியஸ் சேனை கிழங்கு வறுவல் தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.